ஹலோ எரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிங்களா ப்ளீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் ஒரு குடி பில் பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்போலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ட்ரை அண்ட் ஆயிலி ஸ்கின் கேர் ஒட்டின் தான் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து காமிக்க போகிறேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் வந்து டோனிங் அண்ட் மாய்ச்சரைசிங் மட்டுமே ரெண்டுத்துக்குமே ஆப்டாக இருக்கும் பட் வந்து சில சில ஸ்டெப் சில ஸ்டெப்ஸ் மட்டும் ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் வேற ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஸ்கின் ஆனது வந்து ட்ரை ஸ்கின் ஆனது வந்து லாஸ்ட்டில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆயிலி ஸ்கின்க்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டுலாம் சொல்லுவாங்க ஸோ காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஆயில் ஸ்கின்க்கு பார்க்க போகிறோம் ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு எப்பயுமே வந்து யுவர் ஃபேஸ் வில் பி செக்ரேட்டிங் ஆயில் அண்ட் யூ ஹேவ் டு கண்ட்ரோலு ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக முதல்ல வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்னென்ன எடுத்துருக்கோன்னா க்ளீன் அண்ட் க்ளியர் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அண்ட் இதோட பேசிக் ஸ்கின் கேர் வேணும் வித் த்ரீ ப்ராடக்ட்ஸ் ஈஸினால் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இதோடய ஷார்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் இது வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஓன் க்ளாக் போஸ் அண்ட் ரிமூவ்ஸ் டர்ட் ஆயில் பிம்பிள் அண்ட் காஸ்ட் பாசிங் ஜேர்ம்ஸ் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த 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 அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும் அண்ட் இதோட ரேட் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒன் தேர்ட்டி ருபீஸ் அண்ட் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு டவல் வச்சு துடைச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து டாபர் குலாப்ரியோட ப்ரீமியம் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து அப்படியே எடுத்தனால வந்து ஒரு மாதிரி வாட்டரியாக ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்குது என் கையெல்லாம் வாட்டராக மாறுது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது அது வந்து நம்மளோட ஸ்கின்னோட டெம்பரேச்சர் இதுவாகும் ஸோ அதனால் வந்து மீடியம் அதாவது உங்களோட ஃப்ரீசர்லாம் ஃப்ரீசர் டெம்ப்ரேச்சர் இல்லாமல் நார்மல் ஜோன் டெம்ப்ரேச்சரில் வச்சுட்டு அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜு எங்கே வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணுவீங்க காய்கறிலாம் வைப்பீங்களா அந்த டெம்ப்ரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸாக இருக்கும் அண்ட் இது ஒன் டே ஃபுல்லாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு மாதிரி வாட்டரி அண்ட் ஃப்ரீஸி அண்ட் ஃபாகியாக இருக்குது இது வந்து பெரிய பாட்டில் நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஒரு ஒரு பியூட்டி மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருந்தேன் அதாவது ஷாப் லேரில் போய் பியூட்டி ஷாப்பில் வாங்கியிருந்தேன் நான் இது ரொம்ப கட்டுப்படி ஆகுது ஏன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென்க்கு இவ்வளோ பெருசு அதுவும் எவ்வளோ எம்எல்னால் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் உங்களுக்கு வருது உங்களுக்கு நான் கிட்டேயும் காமிச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்ட்டு ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இஃப் ஆஃப்டர் ஃபினிஷிங் கிளென்சிங் வித் கிளீன் அண்ட் க்ளியர் யூ யூஸ் டோனர் அதாவது வந்து இந்த டோனிங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுருங்க டோனர் எதுக்குன்னா உங்களோட ஃபேஸில் இருக்க போர்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும் ஃபேஸ் வாஷ் அதாவது ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே உங்களை உங்களோட ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து டாபர் அதாவது ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு தான் நம்ம எனக்கு வந்து டாபர் குலாபியோட ப்ரீமியம் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் அண்ட் இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கின் கேர் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயும் எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேரில் வந்து டாபர் குலாப்ரி ப்ரீமியம் ரோஸ் வாட்டர் தான் இருக்கும் ஃபார் டெய்லி க்ளோ ஸோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே தான் ஆல்டர்னேட் ஆல்டர்னேட்டிவ் வேணால் ரொம்ப பிராண்டடாக இருக்கணும்னா காமா ஆயுர்வேதா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம் பட் அது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம் ஹண்ட்ரட் எம்எல் வந்து த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் வரும் ரொம்ப பிராண்டட் அது காமா ஆயுர்வேதா இது வந்து வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு டோனிங் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து டோனிங் முடிச்சிருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் வந்து மாய்ச்சரைசிங் மாய்ச்சுரைசிங்க்கு நான் வந்து நவ்யா ஆஃப் லைட் மாய்ச்சரைசர் எடுத்திருக்கேன் நிவ்யா நிவியா ஆஃப் லைட் மாய்ச்சைசர் வித் விட்டமின் இ இந்த இந்த டியூப்பில் இருக்கிறது வந்து ஆயில் ஸ்கின்க்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஏற்கனவே ஆயில் எக்ரியேட் ஆகும் இதில் லைட் மாய்ச்சரைசர் கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபேஸ் டோனிங் பண்ணதுக்கப்புறம் யோர் ஃபேஸ் வில் பிகம் ட்ரை ஸோ டூ டு அப்சார்வ் தட்

லைக் ஃபுல்லி ஆயிலி ஸோ யூ ஷுட் நாட் யூஸ் டார்க் மாய்ஸ்டுசர்ஸ் ஹெவி மாய்ஸரைசர்ஸ் யூ ஷுட் லூ லைட் மாய்ச்சுரைசர் அண்ட் மெனிஃப் ஃப்ளேவர்ஸ் அது நிவ்யாவில் வந்து நான் இந்த ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன் பட் இதோட பேக்கேஜிங் சுத்தமாக சரியில்லை கிட்ட காமிக்கிற ஒரு மாதிரி கிளார் அடிக்குது பேக்கேஜிங் வந்து இப்படி உள்ளே விழுந்துருக்கு நான் வந்து பிரிச்சுட்டேன் இதை வந்து இப்போ பிரிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் டப் பேக்கேஜிங்கில் வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் இப்போ தான் பிரிக்கிறேன் பிரித்துட்டு அதில் ஹாஃப் ஆஃப் த இது வந்து காலி ஆயிடுச்சு இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு ஷேடோ ஷேடோ ஆகும் ஆ இவ்வளோ இருக்குது இவ்வளோதான் இருக்குது ஸோ இதோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இது தான் நீங்கள் யூஸ் பண்ணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு உரியது ஸோ அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து நிவ்யா க்ரம் பேக்கேஜிங் இருக்கும் நான் இமேஜ் இன்சர்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதோட லிங்க் இந்த ப்ராடக்ட்ஸ் எல் எல்லா இடத்தோட லிங்க்குமே க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இன்க்ளூடிங் டோனர் ஃபேஸ் வாஷஸ் சோப்ஸ் மாய்ஸ்சுரைசஸ் நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ப்ளீஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டைட்டில் பக்கத்தில் ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது டிஸ்கிரிப்ஷன் வந்துடும் ஸோ அதில் எல்லோ லிங்க்குமே இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அவங்க வெப்சைட்டில் கூப்பிட்டு போயிடும் நான் மோஸ்ட்லி பர்பிள் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ பர்பிள் வந்து இப்போது அந்த சேல் முடிஞ்சிருச்சு ரிப்பப்ளிக் டே சேமி முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் அந்த அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ரிப்பப்ளிக் டே சேமிள் வந்து நாளையோடு முடியுது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் கிவிங் அலர்ட் ஃபார் யூ டூ பை ப்ராடக்ட்ஸ் அட் சீப் ரேட்ஸ் அண்ட் இஃப் யூ வான் டு நோ த டீடைல்ஸ் அபவுட் பர்பிள் ஆஃபர்ஸ் கேட்டு டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நேற்று ஒரு டூ டேஸ் ஒரு த்ரீ டேஸ் பேக் போட்டிருந்தேன் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஃபார் சாரி ஃபார் த எலாப்ரேட் டிஸ்கிரிப்ஷன் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை ஸ்கின்க்கு மூவ் பண்ணுறோம்